சாமி வந்து மலைக்கு வந்திருக்க வாங்க போலாம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஆண்டிச்சாமி மலைக்கு வந்திருக்கோம் ஆண்டிச்சாமி மலை வந்து கோடநாயக்கம்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஆண்டிச்சாமி மலை இந்த மலையில் வந்து என்னென்ன இருக்குன்றது பார்ப்போம் இங்கே மலை அடிவாரத்தில் வந்து சிலைகள்லாம் பயங்கரமாக இருக்குது காளி சிலைகள் பத்ரகாளி சிவன் வீரபுத்திரன் கருப்பசாமி அப்படி எல்லா சிலைகளும் வந்து சூப்பராக அதாவது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான சிலைகளாக இருக்குது எப்படிக்கும் காட்டுறேன் பார்த்து நீங்களும் வணங்குங்க இங்கே இருக்க எல்லா சாமியும் பார்க்கும்போது ஒரு பயபக்தியோட பயங்கரமாக அப்படியே இருக்குது இதை பார்க்கும்போது நம்மளுக்குள்ளே உள்ள ஒரு அருள் வர மாதிரி ஒரு தத்ரூபமாக இருக்குது எல்லா சாமிகளும் சூப்பராக இருக்குது பாதை தெரியறதுக்காக அங்கங்கே வெள்ளையில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க இந்த பாறை தான் வந்து வடசக்கல் பாறைன்றாங்க அதாவது இந்த பாறையில் தான் வந்து கீழே உட்காந்து அருவா வச்சு அருவா கொண்டு தீட்டுவாங்களாம் தீட்டுறதுக்கு இந்த பாறை தானா இந்த பாறைலாம் தீட்டி மேலே போய் இது எடுக்கிறது எல்லாமே அங்கே தான் இது பண்ணுவாங்களாம் விறகு கணம் எல்லாமே எடுக்கிறது அங்கே தான் எடுப்பாங்களாம் அதுக்காக இங்கேருந்து கொண்டு போய் அருவா வச்சு தீட்டுறதுக்காக இந்த பாறையில் தீட்டிருக்காங்க அந்த பேர் வடசக்கல்ன்ற பாறை கீழே ஆரம்பத்திலே வந்து இவ்வளோ ஒட்டு புல்லு முள்ளு பிடிச்சிருச்சு இனி நம்ம மேலே போகிறதுக்குள்ளே எவ்வளோ புல் பிடிக்க போகுதுன்னு தெரில இங்கே எல்லாமே இந்த ஒட்டு புல்லாக இருக்குது அதனால் பேண்ட்டு போட்டு வந்ததுனால நல்லது பேண்ட் இல்லாமல் வந்து ஏறினீங்கன்னா ரொம்ப சிரமந்தான் இந்த மலையில் பன்னி காட்டெருமை மந்தி இதெல்லாம் இருக்குன்ட்ருக்காங்க அப்படி எதாவது நம்ம பார்க்க முடியுமான்னு பார்ப்போம் பாதையும் கொஞ்சம் கஷ்டமான பாதை தான்
இந்த ஒரு இடத்துல தான் பாதை கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி இருக்குது. மற்ற இடத்துல பூரா ரொம்ப மோசம். பாதை பூரா ஒட்டு புல்லும் முள்ளுமா தான் இருக்குது. இதில் இந்த பாதை நல்லாயிருக்கு. இன்ன வரைக்கும் நாங்கள் நடந்து வந்ததில் இந்த பாதை தான் நல்லாயிருக்கு. மற்ற எல்லா இடமுமே வந்து ஓவர் ஃபுல்லாக ஒரு மர்மமான மலை மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு சவுண்டு. மந்திகளோட சவுண்டு எங்களை ஒவ்வொரு இடத்துலையும் மிரட்டிக்கிட்டு இருக்கு. மேலே மந்தி தவிக்கிட்டு இருக்கு. மந்தி சவுண்டு வந்தி சவுண்டு கேக்குதா? காட்டெருமைக்கு என்ன பாம்புக்குத்தே நம்ம மற்றதுக்கு பாம்போட ஓடி போயிடும். மந்தி கூறுங்க எங்களை மிரட்டி கொண்டே இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும். நாங்கள் அதையும் மீறி வந்துக்கிட்டு தான் இருக்கோம். என் பையன் ரொம்ப பயப்படுறான். இங்க பன்னிகளின் அட்டகாசம் அதிகமா இருக்கு. அங்கங்க குழி தோண்டி வச்சிருக்கு. ஒவ்வொன்றும் எங்களை மிரட்டிட்டு மிரட்டிட்டு ஓடிடுது. நாங்களும் அதை தாண்டி வந்து கேட்கோம். இன்ன வரைக்கும் பாதி மலை கூட ஏறலாம் நினைக்கிறேன். பாத்திரம் எப்படி இருக்குண்ணு? சைடா போறா இந்த சைடாவே வா. கீழே இறங்கு, இதில் இதில் இறங்கி போயிட போ. இன்ன வரைக்கும் பாதி மலை தான் ஏறி இருக்கோம். அங்கே லைட்டு தெரியுது. இந்த பாறை மேலே தான் நம்ம போகணும். அங்கே தான் ஆண்டிசாமி கோயில் இருக்கான். இது ஒரு வகையான பெரிய விட்டியா இருக்கு. இத காலையும் பெரிய விட்டில
இன்னைக்கு ஆண்டிச்சாமி மலைக்கு நான் என் பையன் ஜசுரை இவர் தான் மாப்பிள்ள மலை கூட்டு வந்தவர் ஜீவானந்தம் சோதி நாயக்கன்னு இருக்காரு பாதையை காட்டி அவரை கூட்டு வந்திருக்காரு ஒரு வழியாக பாதி மலையிலேயே இன்னைக்கு குளிச்சுட்டான் அவ்வளோ தண்ணி வேறு வேணால் எங்கேயுமே இவ்வளோ வேறு வருத்ததில்லை சரியான மலை நல்ல மர்மமாக புதராக இருக்குது எல்லாமே இப்போ வித்தியாசமாக இருக்குது இருக்கிற மலையிலே எங்களுக்கு இந்த மலை தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இன்னும் பார்த்துருவோம் இப்போ ஏறுற பாறை தான் கொஞ்சம் சிரமமான பாறை நட்டுக்குத்தலான பாறை இதோட பேர் வந்து ஏனிச்சான் பாறை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த பாறையை கடந்துட்டா கோயில் பக்கத்தில் வந்துட்டோம்னு ஒரு இது நெருக்கி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மேலே போய் எப்படி காட்டுறோம் ஏறாதம் ஏறாதம் போகணும் வழுகாத ஏற மேலே சுன தண்ணி நிறையா இருக்குது இங்கே எல்லாம் கொண்டு வந்து குப்பையை போட்டு போயிட்டாங்க மாப்பிள்ளை ஜீவானந்தன் வந்து இந்த குப்பையை பூரா அகட்டிக்கிருக்காரு ஒரு வழியாக மேலே கோயிலுக்கு ஏறி வந்துட்டோம் அங்கே இடையில இறங்கி போயிடலாமான்னு ஒரு நம்மளாக இருந்தது அந்தளவுக்கு மோசமான பாதையாக இருந்துச்சு பாதை மலையின் ஹைட்டு கம்மி தான் பாதை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏறணும் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அதுங்க மேலே கோயிலுக்கு ஏற பாறைலாம் வந்து ஃபுல்லாக சருகலான பாறை சரி உங்களுக்கு சாமியோட தூணை காட்டுறேன் வாங்க எங்களுக்கு மிக சந்தோஷமான விஷயம் மேலே வந்து எங்களுக்கு கடு பகவான் வந்து காட்சியளிக்கிறாரு அப்போ இன்றைக்கி நாங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் எங்களை நோக்கி வந்து அப்படியே ரவுண்ட் அடிக்கிறாரு பாருங்கள் கடர் வட்டம் போடுறது பார்க்குறது வந்து எல்லாருக்கும் நல்லது மேலே நாங்கள் கோயிலில் வந்து இருக்கும்போது எங்களுக்காக வந்து காட்சியளிக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது எங்களுக்கு பக்கத்தில் வந்து வட்டம் விட்டு பறக்குது அப்படியே கோயில வட்டமிட்டு பறக்குது அப்படியே கோயில வட்டமிட்டு பறக்குது எவ்வளோ ஒரு சிறப்பு இந்த ஆண்டிச்சாமி கோயில் வந்து சோதி நாயக்கனூர் ஊருக்கு வந்து பாத்தியப்பட்டது ஆண்டிச்சாமி வந்து குழந்தையாவே தத்ரூபமாக இருந்திருக்காரு மனித உருவத்தில் இருந்திருக்காரு மனித உருவத்தில் இருந்தவர் ரொம்ப அடங்காமல் ரொம்ப உக்கிரமாக ரொம்ப இது பண்ணியிருக்கார் அவரை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால ஜோதி நாயக்கனுள்ள ஜமீன்தார் இருக்கார் ஜமீன்தார் ஒருத்தருக்கு மட்டும்தான் அவர் பயப்படுவாராம்
ஜமீன்தார் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து கோயில் மேலே மலை மேலே கொண்டு வந்து கட்டி போட்டார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எனக்கு சரியாக தெரியல, அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்லியிருக்கேன், இதில் தவறுந்தான் மன்னிச்சுக்குங்க. இது இந்த அளவுக்கு எனக்கு சொல்லியிருக்காங்க. அதில் மேலே கொண்டு வந்து கட்டி போட்டதுனால அந்த கோயிலே உருவாகிருக்கு. இங்கே தான் அதை வந்து ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் மேலே ஏறி வந்து எல்லா ஊருக்காரங்க சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சு இது வழிபடுறாங்க. இங்கே சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஆண்டிசாமின்றாங்க. நிறையா பேருக்கு ரொம்ப நல்லது நடந்திருக்கு, வேண்டதெல்லாம் கிடச்சிருக்குன்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்களும் வேண்டுங்க, நன்மையை பெறுங்க. இங்கே மேலேருந்து வியூ சூப்பராக இருக்குது, உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. அப்படியே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. இங்கே மேலே வந்தால் தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். பாட்டில் தண்ணி கொண்டு வரணும், சாப்பாடெலாம் கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு தான். தண்ணி வந்து இங்கே சுனையில் தண்ணி இருக்குது, சுத்தமான தண்ணி வேணும்னா நீ தண்ணி கொண்டு வரணும். இடையில ஏறுக்கு தண்ணி வேணும், மேலே வந்தால் தான் சுனையில் தண்ணி இருக்குது. சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே உட்காந்து சாப்பிட்றதுல ஒரு திருப்தி, சூப்பரான திருப்தி. இந்த மலைக்கு ட்ரெக்கிங் டைம் வந்து ஒரு 2 மணி நேரம் ஏறிருக்கான். நல்லா புதராக இருந்தனால 2 மணி நேரம் ஆச்சு. நல்லா கொஞ்சம் நார்மலான பாதையாக இருந்திருந்தால் டக்கு டக்குன்னு ஏறி வந்திருப்போம். இந்த மலைக்கு நீங்கள் வர்றதுக்கு வந்து உசிலம்பட்டிலேருந்து நம்ம எலுமலை போகிற ரோட்டில் வந்து கோடநாயக்கம்பட்டிலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த மலையில் ஏறி வந்துடலாம். இந்த மலை வந்து ஆண்டிசாமி மலை. இங்கே வாங்க, சாமியோட சிறப்பை பாருங்கள், சாமி கும்பிடுங்க, பலன் பெறுங்கள்.